சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ரணிலின் அழைப்பை ஏற்று இலங்கை வரும் மோடி. நுவரெலியாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தமிழர் பகுதியில் மீட்கப்பட்ட பெருமளவு ஆயுதங்கள். தவறான நடவடிக்கைகளுக்காக விற்கப்படும் சிறுமிகள் வெளியான அதிர்ச்சி தகவல். வெள்ளத்தை ஏற்படுத்தும் அனைத்து அனுமதியற்ற கட்டுமானங்களையும் அகற்றுவதற்கு நடவடிக்கை. நீரில் மூழ்கி இளைஞன் உயிரிழப்பு. கடவுச்சீட்டு பெற உள்ளோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. 3 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. தொடர்பின விரிவான செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கை விஜயம் செய்யக்கூடிய சாத்தியங்கள் உண்டு என தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி அலுவலகத்தின் அதிகாரிகள் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர். 3 தடவையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்றிருந்தார். இந்த நிகழ்வின் போது இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமருக்கு இலங்கை ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரு நாட்டு தலைவர்களும் ராஷ்டிரபதி பவனில் சந்தித்து கொண்டபோது இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர், இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்திய பிரதமரின் இலங்கை விஜயம் தொடர்பில் ஜனாதிபதியும் இந்திய வெளிவிவகார அமைச்சரும் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு தாம் விரைவில் விஜயம் செய்ய உள்ளதாக ஜெய்சங்கர் ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளார். நுவரெலியா தலவாக்களை கிரேட் வெஸ்டர்ன் பகுதியில் தோட்ட வைத்திய அதிகாரியொருவரை நியமிக்க கோரி பாடசாலை மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று காலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது கடந்த 6 காலமாக கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தில் வைத்திய அதிகாரியின்மையால் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்தும் இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை எனவும் விரைவாக தோட்ட வைத்திய அதிகாரியை நியமிக்குமாறும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் கிணறு ஒன்றிலிருந்து பெருமளவிலான தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். புதுக்குடியிருப்பு தேவிப்புறம் பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்தே 992 தோட்டாக்கள் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த கிணறு அமைந்துள்ள காணியின் உரிமையாளர் பழைய கிணற்றை துப்புரவு செய்யும் போதே குறித்த தோட்டாக்கள் காணப்பட்டுள்ளன. பின்னர் இது குறித்து புதுக்குடியிருப்பு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த தோட்டாக்கள் போரின் போது பயன்படுத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி வெளம்படை பிரதேசத்தில் உள்ள சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறுமிகளை தவறான நடவடிக்கைகளுக்காக விற்பனை செய்ததாக கூறப்படும் கண்காணிப்பாளரை கைது செய்வதற்கான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் சிறிது காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மடாட்டுக்கம பிரதேசத்தைச் சேர்ந்த 17 சிறுமி ஒருவர் காவல்துறையிடம் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தம்புளை நீதவான் நீதிமன்றில் இருந்து கிடைக்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் முறைப்பாடு செய்த சிறுமி கடந்த ஜனவரி மாதம் குறித்த சிறுவர் தடுப்பு நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கண்காணிப்பாளரால் சிறுமிகள் பல்வேறு நபர்களுக்கு விற்கப்படுவதாகவும் மேலும் சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் உள்ள மருத்துவ அறையில் தவறான நடவடிக்கைகளுக்கான வசதிகளை வழங்குவதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் மடாட்டுக்கும காவல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி முறைப்பாடு செய்த சிறுமியின் மருத்துவ அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக அவரை அன்றாதபுரம் சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வெளம்படை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் புறநகர் பகுதிகளில் வெள்ளத்தை ஏற்படுத்தும் அனைத்து அனுமதியற்ற கட்டுமானங்களையும் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அந்த அமைச்சின் செயலாளர் WS சத்யானந்தா இதனை குறிப்பிட்டுள்ளார்.
இது தொடர்பான சுற்றறிக்கை 2 வாரங்களுக்குள் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தற்போதுள்ள ஈரநிலங்களை பாதுகாப்பதன் மூலம் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியும் எனவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் WS சத்யானந்தா குறிப்பிட்டுள்ளார். வாழைச்சேரி ரெதித்தேனி பகுதியில் நீரில் மூழ்கி இளைஞன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. குளத்திற்கு அருகில் மாடு மேய்த்து கொண்டிருந்த இளைஞன் குளக்கட்டில் சறுக்கி விழுந்து நீரில் மூழ்கி மரணமடைந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இளைஞனின் உடலை பிரதேச மீனவர்கள் கண்டெடுத்து கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். உயிரிழந்த இளைஞன் ரெதித்தேனி புதிய கிராமம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய சாலி முகமது நிகாஸ் என்பவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புதிய தேசிய அடையாள அட்டை இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்குவதில்லை என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயக்கம் கர்ஷ இலுக்பட்டிய தெரிவித்துள்ளார். ஏராளமான விண்ணப்பதாரர்கள் பழமையான தேசிய அடையாள அட்டைகளையே வைத்திருப்பதாக தாம் அறிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடவுச்சீட்டை பெற தேவையான ஆவணங்களுடன் ஒட்டப்பட்ட வண்ண புகைப்படத்துடன் பழைய அடையாள அட்டை புகைப்படங்கள் பெரிதும் வேறுபடுகின்றன என்றார். பழைய தேசிய அடையாள அட்டைகள் எண்கள் கூட தெரியாத அளவுக்கு சிதைந்து கிடப்பதால் இந்த நடைமுறை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தை இக்கட்டான நிலைக்கு தள்ளியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 வருடங்களில் காவல்துறை மற்றும் விமான நிலைய அதிகாரிகளால் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு 523 போலி கடவுச்சீட்டுகள் பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார். எனவே புதிய தேசிய அடையாள அட்டை இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்குவதில்லை என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடரும் நிலையில் கொழும்பு, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் என்ற விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கொழும்பு மாவட்டத்தின் பாதுக பிரதேச செயலக பிரிவுக்கும் களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய மத்துகம மற்றும் பாலிந்தனூர் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ரத்தினபுரி மாவட்டத்தின் அயக்கம பலாங்குட ரத்தினபுரி பெல்மடுள்ள நிவிதிகளம் குறிவிட்ட ஓபநாயக்க எலப்பாத்த கலவாட இம்புல்பே எகலியகுட மற்றும் கிரியல் ஆகிய 12 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.